இன்றைக்கி நம்ம பேலியோ ரெசிபியில் நம்மளுக்கு தாமரைப்பூ விதை வந்து ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை பேலியோவில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அந்த தாமரை விதை வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பில 4 இது எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் வந்து நான் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன், அதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த தாமரை விதை இருக்குது பாருங்கள், அதை போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே நம்ம காரப்பொரி வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன், நான் 2 பேர்த்துக்கு எடுத்திருக்கேன். இதில் 6 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 பேர்த்துக்குன்னு போது 3 கிராம் தான் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் வருது. இதில் மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நல்லா ஈவினிங் ஸ்நாக்கு நமக்கு எப்போயாவது வந்து சாப்பிடணும்னு போல தோணும், அதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.